Dun, 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 dun. வணக்கம் சினிமா லவ்வர்ஸ். என்ன பார்க்க போறோம்? மிஷன் இம்பாசிபிள் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டாம் க்ரூஸ் அவர்களை பார்த்துட்டு வந்தாலே அவர் மாதிரி பைக் ஓட்டணும் தோணும், இல்ல மாதிரி கார் ஓட்டணும் தோணும், இல்ல அவர் மாதிரி ஸ்டண்ட் போன தோணும், இல்ல அவர் மாதிரி ஓடணும் தோணும், இல்ல வா அப்படியே அங்கே இருந்தா வானத்துல இருந்து குதிக்கணும் தோணும். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம பயங்கரமா எஃபர்ட் போடணும்னு நினைச்சு நம்ம அப்படியே உதிரும் தெரியும். 61 வயசுல என்ன மாதிரி டஃப் கொடுக்குறா இருப்பா அவர், என்ன மாதிரி ஓடுறாரு, வாட் வில் பி டூயிங் வை யூர் 61 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு நினைச்சாலே வந்துட்டு ஓகே, நம்ம அந்த அளவுக்குலாம் போக தேவையில்லை. ஸோ படத்தோட ரிவியூக்குள்ள போற மாதிரி படம் எப்படி சொல்லி முடிச்சதுன்னா, என்னதான் ஹாலிவுட் படம் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ படம் இல்லைன்னா ரொம்ப பெரிய ஹீரோ படம் எடுத்தாலே இந்த உலகத்தை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி கான்செப்ட்ல இறங்கிடுவாங்க. நாங்க இந்த உலகத்தை காப்பாத்த போறோம், எல்லா வாட்டியும் அதே கான்செப்ட் தான் வருவோம், ஆனா ஆக்சன் சீசன் டிஃப்ரெண்டா கொடுப்போம். இந்த படத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்படி பார்த்தாலும் டாம் க்ரூஸ் அவர்கள் சாமாட்டாரு, டாம் க்ரூஸ் அவர்கள் உலகத்தை காப்பாற்ற வரும் எல்லாருமே தெரியும். தெரிஞ்சும் ஏன் நம்ம அந்த படத்தை போய் பாக்குறோம்னா, ஏன்னா அந்த படத்துல வர ஆக்ஷன் சீன்ஸ், அந்த ஆக்ஷன் சீன்ஸ்க்காக இவர் போடுற எஃபர்ட். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா மறக்காம போய் இந்த படத்தை பாருங்க, ஏன்னா ஆக்ஷன் சீன்ஸ் வந்து தரமா இருக்கு. கொடுத்த காசுக்கு அல்வா கொடுக்காம கொடுத்த காசுக்கு வந்து தரமான படத்தை நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. சரிங்க, தாராளமா போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரிவியூக்குள்ள போகலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுதான் வந்து இந்த படத்தோட ஒரு வில்லனே, ஒரு கீ வச்சு தான் இந்த படமே அப்படியே ஓடிட்டு இருக்கு சொல்ல முடியும். இப்போ கூட ரீசெண்டாக அந்த படம் வந்து கீ வச்சுட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதுவும் ஒரு கீ வச்சு தான் இருந்தாங்க. பட் ஓகே அதெல்லாம் விட்டு தலைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு படத்தில் பார்க்க போனீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் சீன் இருக்கும், அதில் நடக்கிற ஒரு சின்ன ஒரு 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 கன்ஃபியூஷன் சீன் இருக்கும், அங்கங்கே வந்துட்டு ஒரு அங்கே ஓடி 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 விளையாட்டுருப்பாங்க. ஸோ அந்த சீன்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுபோல் வெனிஸில் நடக்கக்கூடிய ஒரு கார் சேஸ் இருக்கும், ஒரு சின்ன ஒரு எல்லோ கார் வச்சு ஒரு சேஸ் இருக்கும், சூப்பராக இருந்ததுதான் சொல்ல முடியும். அவர் வந்து அந்த ரெண்டு பேருமே அந்த ஹீரோயின் ஹீரோயின் வந்து ஹேங்க் ஆஃப் ஆகிடும் ஆக்சுவலி. ஸோ இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு ஓட்டிட்டு இருப்பாரு, அப்புறம் அந்த லெஃப்ட் ஹேண்டில் ட்ரிஃப்ட் பண்ணுவார், சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங்லாம் பண்ணிட்டு வேற லெவல் ஆக்சுவலி. அதெல்லாம் என்னடா பண்ண முடியும், அடுத்தது வந்து கால்லாம் ஓட்டுவார்னு நினைக்கிறேன், எல்லாமே பண்ணி முடிச்சாரு மனுஷன், அந்த அளவுக்கு இருக்கு அந்த சீன். ஆக்சுவலி சூப்பரா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா என்னன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நான் அந்த செவத்துக்குள்ள உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் டிராக் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த என்ன சொல்றது அந்த பில்டப் டு த ட்ரெயின், பில்டப் டு த கிளைமேக்ஸ் சீன் வந்து சூப்பராக இருந்தா சொல்ல முடியும். ஒரு ரெண்டு செவத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு நேரோ ஸ்ட்ரீட்குள்ள ஒரு ஃபைட் இருக்கும், அந்த ஃபைட்டும் சூப்பராகவே இருந்தது. அப்புறம் அந்த மலையில ஒருவாறு பாரு பைக்கை, அப்பா டாம் க்ரூஸ் பாத்துப்பா அப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு, தியேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சு அந்த சீனுக்கு, கட்டி தள்ளிட்டாங்க அந்த சீன். ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 டேக் சும்மாவே அப்படி பைக் எடுத்து அப்படியே குச்சிட்டே இருந்தார் போல, அப்படிதான் சொன்னாங்க ஆக்சுவலி அந்த மூமெண்ட்ல. ஆக்சுவலா ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்மளாம் 3வது மாடியிலிருந்து எட்டி பார்த்தாலும் அப்படிமா, இவர் என்ன ஜாலியா பைக் எடுத்து பறந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த சீன்லாம் சூப்பராக இருந்தது. அந்த ட்ரெயின் சீன் கூட ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரெயினே ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்காக, வேற லெவல்ல இருந்த ஒரு பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகிடு கீழே விழும் போது அந்த ட்ரெயின் சீன்ல நம்மளும் அந்த ட்ரெயின் கூட சேர்த்து அப்படி விழுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க, பர்ஃபெக்ட் தாங்க சொல்ல முடியும். ஸோ என்னதான் ஒரு கான்செப்ட் சேமா இருந்தாலும் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போயிருக்கதான் சொல்ல முடியும். எல்லாமே பண்ணிட்டாரு, இதுக்கு பிறகு அடுத்த பாட்டில் என்ன பண்ண போறான்னு தெரியல, அவர் அந்த அளவுக்கு தான் இருக்கு. அவரை வச்சு வந்துட்டு இது மாதிரி ட்ரை பண்ணலாமா, அது ட்ரை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு வந்துட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இவரும் சிரிச்சுட்டு வந்து ஜாலியாக எடுத்து பண்ணுறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இவரோட அந்த எனர்ஜி ஒரு ஒரு படத்துலையும் வந்துட்டு மேலே மேலே போயிட்டு தான் இருக்கு சொல்ல முடியும். ஸோ வேர்த் த வாட்ச் தான் அந்த படம். ஸோ மூணு டைம் முடிச்சா மறக்காமல் போய் மிஷன் இம்பாசிபிள் படத்தை பாருங்க. ஸோ நான் உங்களை வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் என்ஜாய் சினிமாஸ்.